ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோல பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பத்தி ஒரு ஷார்ட்டான வீடியோ பார்த்துடலாம். டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் இது ரெண்டும் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஃபங்கை இன்க்ளூட் பண்ணல, ப்ரோகாரியோட்ஸ் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியரான மாடல். நெக்ஸ்ட் வந்து த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு, அனிமலியா, ப்ரோட்டிஸ்டா. ஸோ ப்ரோட்டிஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் யூகேரியட்ஸ் வந்து இருக்கும். பட் இதில் வந்து ப்ரோகேரியட்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஃபோர் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் ப்ரோட்டிஸ்டா, மொனீரா, பிளான்டே, அனிமேலியா. மொனீராவை ஆட் பண்ணிட்டாங்க பட் ஆர்டராக இல்லை, இதுலேயும் ஃபங்கை வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் மொனீரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியான்னு ஆர்டராக கொடுத்துருக்காங்க. மொனீரா வந்து யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ், ப்ரோட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸ். ஃபங்கை யூகேரியாட், பிளான்டேவும் யூகேரியாட், அனிமாலியாவும் யூகேரியாட். சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் மொனீரா குரூப்பை வந்து யூ பாக்டீரியா, ஆர்கே பாக்டீரியா அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. மற்றபடி ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, மைக்கோட்டா, ஃபங்கை ஓ மைக்கோட்டா, பிளான்டே, அனிமாலியா இது எல்லாமே சேமாக தான் இருக்குது. இது வந்து ஒரு அவுட்லைன் மேப் ஆஃப் சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். நான் சொன்ன மாதிரி யூ பாக்டீரியா பாருங்கள் யூனிசெல்லா ப்ரோகேரியாட், ஆர்கே பாக்டீரியாவும் யூனிசெல்லா ப்ரோகேரியாட், அதுக்கப்புறமா ப்ரோட்டிஸ்டா, அப்புறமா ஃபங்கை, அதுக்கப்புறமா பிளான்ட்டு, அப்புறமா அனிமேலியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.